உங்களோட ஃபோனில் ஸ்லாஷை ஸ்க்ரோல் பண்ணி ஸ்க்ரோல் பண்ணி பார்த்துருப்பீங்க, ஒரு ஆப் காணாமல் போயிருந்திருக்கும். ஆனால் காணாமல் போயிருந்து நம்ம தள்ளி தள்ளி பார்த்துருந்துருப்போம். ஆனால் அது காணாமல் போகல, நீங்கள் எந்த இடத்துல வச்சுருந்தீங்களோ அதே இடத்துல அந்த ஆப் வந்து இருக்கும். ஆனால் லோகோ மட்டும் மாறி இருந்திருக்கும். ஆமால, ஆனால் அது வந்து ட்விட்டர் தான். அந்த ட்விட்டரோட ஆப்போட லோகோவை வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. பேர்ட் சிம்பிள் தானே இருக்கும், அந்த பேர்டோட நேம் வந்து லாரி தானே, தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. அந்த ஒரு சிம்பிள் தானே இருந்துச்சு, அது லாரி அப்படிங்கிற அந்த பேர்டோட சிம்பிள் தான் இருந்துச்சு. அதை எதுக்கு மாற்றிட்டு இப்போ எதுக்கு எக்ஸ் அப்படின்னு கொண்டு வந்தாங்க அப்படிங்கிறது நம்மள நிறைய பேருக்கு வந்து ஒரு கேள்வியாக இருக்கும். அண்ட் ட்விட்டர் இதுதானா அப்படிங்கிறதே நிறைய பேர் வந்து தள்ளி தள்ளி பார்த்துட்டு கீழே படித்து பார்த்ததுக்கப்புறம் தான் வந்து இதுதான் ட்விட்டர். அண்ட் பிளே ஸ்டோர்லாம் நீ போய் தேடி வந்து பார்த்துருந்துருப்பீங்க, ஏன் அஃபிஷியலாக லோகோஸ் அதை மாற்றிட்டாங்க அப்படிங்கிறத. கண்டிப்பாக அஃபிஷியலாக வந்து மாற்றிட்டாங்க. அண்ட் ஜஸ்ட்டு போன வீக் நினைக்கிறேன், லாஸ்ட் வீக் தான் வந்து இந்த விஷயம் வந்து பண்ணியிருக்காங்க. எதுக்காண்டி மாத்தினாங்க, எலன் மஸ்க் வந்து எதுக்காண்டி மாத்தினாங்க, இந்த லோகோ வச்சு ஒரு கார்ஸ் எல்லாம் வந்திருக்குன்றாங்க. கார் வந்திருக்கு, என்ன கௌதம் நீ போய் சொல்ற அப்படின்னு நினைக்கிறீங்க. உண்மையிலே கார்ஸ் வந்து வந்திருக்கு, அதை நீங்களும் கேள்விப்பட்டிருப்பீங்க, நீங்களே பார்த்துருப்பீங்க, நிறைய பேர் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிறவங்க. என்ன ஒரு காரணம், எதுக்காண்டி இப்போ இந்த எக்ஸ் அப்படிங்கறத வந்து கொண்டு வந்தாங்க, இதோட ஃபுல் எக்ஸ்பிளனேஷன் வீடியோ தான் இப்போ இந்த வீடியோ வந்து பார்க்க போறோம். ஃபுல்லா பாருங்க, தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. ஹாய், ஹலாம் கௌதம் அண்ட் ஜி ஹச். எலன் மஸ்க் எல்லாத்துக்கும் தெரியும் நினைக்கிறேன், தெரியாதவங்க இந்த ஃபோட்டோவில் இருக்கிறது தான் எலன் மஸ்க். இவர் தான் ட்விட்டரை அந்த ரீசெண்ட் டைமில் வந்து வாங்கினார். ட்விட்டரில் லாரி அப்படிங்கிற அந்த போட்டிருந்த ஒரு பேர்டோட சிம்பிள் அண்ட் பேர்டோட லோகோ தான் அந்த இடத்துல வந்து இருந்துச்சு. அது வந்து ஒரு ப்ளூ கலரில் அண்ட் அந்த பேர்டு வந்து ஒயிட் கலரில் இருக்கும். எதுக்காண்டி இப்போ இந்த ஒரு விஷயத்தை வந்து மாற்றினாங்க, நான் வீடியோ ஸ்டார்டிங்கெலாம் சொல்லியிருப்பேன். கார்ஸ் எல்லாம் அந்த எக்ஸை வச்சு கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கிறது உண்மை, அது என்னதையும் நான் அந்த வீடியோவில் சொல்கிறேன். பட் இப்போ இது மாற்றுறதுக்கான ஒரு ரீசன் என்ன அப்படிங்கிறத இப்போ ஃபுல்லாக வந்து பார்ப்போம். இது எதுக்காண்டி இப்போ இந்த வந்து ரீசெண்ட் டைமில் மாற்றினாங்க அப்படின்னு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களோட சஜஷன்ஸ், உங்களோட ஒரு விஷயம் இருக்குல்ல, ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒவ்வொன்று தோணல. பட் ரியாலிட்டி அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து ஒன்று இருக்குது, அதை தாண்டி வந்து ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒவ்வொன்று தோணல. இந்த ஒரு ரீசனுக்காண்டி மாற்றிருப்பாங்களா, இல்லை இந்த ஒரு ரீசனுக்காண்டி மாற்றிருப்பாங்க. நிறைய பேர் சர்ச் பண்ணி பார்த்துருந்துருப்பீங்க, எதுக்காண்டி மாற்றினாங்க, அஃபிஷியல்ஸான ஒரு பேஜை போய் விசிட் பண்ணி பார்த்துருப்பீங்க, என்றைக்கு மாற்றினாங்க, இந்த டேட் அப்படிங்கிறது முதக்கொண்டு தான் அந்த வீடியோ நான் சொல்ல போகிறேன். இட்ஸ் ஓகே, இதெல்லாம் ஒரு சைடில் இருந்தாலும் பட் உங்களோட ஒரு ஒப்பீனியன் அப்படிங்கிற விஷயம் வந்து இருக்கும். எதுக்காண்டி ஒரு நல்ல ஒரு சிம்பிள் நல்லா போயிட்டு இருந்துச்சு எல்லாத்துக்கும் தெரியும், ஆனால் இப்போ எதுக்காண்டி ரீ டக்குன்னு இந்த எக்ஸ் அப்படிங்கிறத கொண்டு வந்தாங்க? எலன் மஸ்க் எக்ஸ் அப்படிங்கிறது அவரோட ஒரு அவரோட அச்சீவ்மெண்ட்ஸை அண்ட் இது வந்து இது பண்ணுது அப்படின்னு சொல்லலாம். அதுக்காண்டி இந்த எக்ஸ் அப்படிங்கிறத கொண்டு வந்தாங்க. ஆனால் இந்த எக்ஸ் டாட் காம் இப்போ டொமைன்ஸ் வந்து இது பண்ணும்போது எக்ஸ் டாட் காம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இருந்தது. இது வந்து 1999 ஒரு ஆன்லைன் பேங்க்ஸை வந்து கொண்டு வர்றார். இன்னைக்கான அதோட பேர் வந்து உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் எல்லாத்துக்கும், பட் ஆனால் தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. பேபால் அப்படிங்கிறது இன்னைக்கு நம்ம எத்தனை பேத்துக்கு தெரியும் அப்படிங்கிறத நீங்க கீழே கமெண்ட்ஸ்ல லீவ் பண்ணுங்க. மோஸ்ட் நிறைய பேத்துக்கு தெரியும் நினைக்கிறேன் பேபால் அப்படிங்கிறது. ஆன்லைன் கேம்ஸ்ல கூட வந்து எப்படி சொல்லலாம், இப்போ நீங்க ஒரு கேம்ஸ் நீங்க விளையாடுறீங்கன்னா அதுல இருந்து பேபால்ஸ் கனெக்ட் பண்ணி அதுல எல்லாம் எடுக்கலாம். இது வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்றேன். பட் பேபால் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம், அந்த ஆன்லைன்ல நடத்தி அது வந்து இது பண்ணி கொண்டு வந்தது. அப்ப இருந்தே அவருக்கு வந்து ஒரு எக்ஸ் அப்படிங்கறதுல ஒரு இதுவாகவே இருந்துட்டு இருக்கு. நான் சொன்னேன், நான் வீடியோ ஸ்டார்டிங்ல சொன்னேன் பாத்தீங்களா, எக்ஸ் வச்சு இந்த கார்ஸ் எல்லாம் கொண்டு வந்தாங்க அப்படிங்கிறது, எக்ஸ் யூவி அப்படிங்கறத நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. யா இதெல்லாமே வச்சு இந்த மாதிரி விஷயங்களை வச்சுதான் கொண்டு வந்தாங்க அப்படிங்கிற விஷயம் வந்து இந்த மாதிரி வந்து சொல்லியிருந்திருக்காங்க. ஆனால் இப்ப இது மாத்தப்பட்டதுக்கான ஒரு காரணம் என்ன அப்படிங்கிறது, இப்போ இந்த ட்விட்டரில் இருந்த அந்த லாரி பேட் அப்படிங்கிற அந்த பேடை தூக்கிட்டு அந்த லோகோவை தூக்கிட்டு இந்த எக்ஸ் லோகோ அப்படின்னு கொண்டு வந்ததுக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு காரணம் என்ன அப்படின்னா, இதை வந்து ஒரு லெவலில் இருந்து அடுத்த லெவலில் கொண்டு போன ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் அப்படிங்கிறத வந்து சொல்கிறாங்க. ஒரே இடத்துல நின்றுட்டு இருந்தோம்னா எப்படி அடுத்த லெவலுக்கு போகணும்ல, அந்த ஒரு விஷயமா ஒரு அடுத்த ஒரு நடவடிக்கை எப்படி சொல்லலாம், ஒரு அடுத்த நடவடிக்கை அப்படின்னு சொல்லலாம், இல்லை அடுத்த ஒரு ஸ்டெப் அப்படிங்கிறது கூட சொல்லலாம், அடுத்த ஒரு முயற்சி அப்படிங்கிறதுக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு காரணமாக வந்து இந்த எக்ஸ் அப்படிங்கிறது இந்த இடத்துல வந்து கொண்டு வந்தப்பட்டிருக்கு. அண்ட் ஒரு ஸ்பேஸ் எக்ஸ் அந்த மாதிரி கூட சொல்லலாம். பட் இப்போ இந்த ஒரு விஷயத்தை வந்து 24 அண்ட் இந்த மாதம் போன வாரத்தில் 24/7/2023 வந்து இந்த லோகோ வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதோட லோகோவோட சிம்பிள் அண்ட் அதோட லோகோ வந்து மேலே இருக்கிற ஃபோட்டோ இருக்கும் அதை வந்து இப்போ கொண்டு வந்தது இதுதான். இதை இனிமேல் மாற்றுவாங்களா, இல்லை இது எத்தனை வருஷத்துக்கு இருக்கும் அப்படிங்கிறத அவங்க தான் வந்து சொல்லுவாங்க. அதை தாண்டி வந்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இதை தாண்டி வந்து எல்லாத்துக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வியாக இருக்கும், கேள்வின்னு கூட தெரியாது, இது வந்து தெரியாமே இருக்கும். ஆனால் இப்போ நம்ம இந்த இடத்துல ஒரு ஞாபகப்படுத்துவோம் எல்லாத்துக்கும் என்ன அப்படின்னா, ஒன்றும் கிடையாது, அந்த லோகோ ட்விட்டர் அப்படிங்கிறத கொண்டு வந்து லான்ச் பண்ணி அந்த லாரி பேர்டு அந்த லாரி அப்படிங்கிற அந்த பேர்டை வந்து லோகோவை ஃபிக்ஸ் பண்ணி அது வந்து எத்தனை வருஷமாக இருந்திருக்கு அப்படிங்கிறது எத்தனை பேர்த்துக்கு தெரியும்?
இல்லை எத்தனை பேத்துக்கு தெரியும் அப்படிங்கிறத கீழே கமெண்ட்ஸ்ல லீவ் பண்ணுங்க. ஹவு மெனி இயர்ஸ் ஆஃப் அந்த லாரி அப்படிங்கிற அந்த பேர்டை வந்து அந்த லோகோ வந்து ட்விட்டரில் வச்சுட்டே இருந்தாங்க, ஆனால் இப்போ வந்து மாற்றிருக்காங்க. போன வாரம் 24/7/2023 வந்து மாற்றிருக்காங்க எக்ஸ் அப்படிங்கிறத, அது வந்து பிளாக் அண்ட் ஒயிட் கலரில் வந்து ஒரு இதில் வந்து இந்த லோகோ வந்து இருக்கும். ஆனால் அந்த லோகோ லாரி அப்படிங்கிற அந்த பேர்டோட லோகோ வந்து எத்தனை வருஷம் வரைக்கும் அதுலேயே இருந்துச்சு அப்படிங்கிறது எத்தனை பேத்துக்கு தெரியும்? கண்டிப்பாக வந்து இது வந்து மோஸ்ட்டாக ஒரு 100க்கு நீங்களே எத்தனை பர்சன்டேஜ் அப்படிங்கிறத நீங்களே சொல்லுங்கள். உங்களுக்கு தெரியல இத்தனை வருஷம் இருக்குல்ல, உங்களுக்கு நீங்களா ஒரு கெஸ் பண்ணுவீங்களே, கண்டிப்பாக ஒரு கெஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்துருக்கும். அந்த கெஸ்ஸை நீங்கள் கீழே கமெண்ட்ஸில் லீவ் பண்ணிங்க, இத்தனை வருஷம் அத்தனை வருஷம் அப்படிங்கிறத நீங்கள் லீவ் பண்ணீங்க இல்லை நீங்கள் கேட்குறீங்க அப்படின்னா அதையும் அதுக்கான ஒரு வீடியோ வந்து நான் ஷார்ட்ஸாவோ இல்லை ஒரு ஃபுல் எக்ஸ்பிளனேஷன் வீடியோவோ அதோட ஹிஸ்ட்ரி அண்ட் இதோட ஒரு விஷயத்தையுமே வந்து எத்தனை வருஷமாக இருந்துச்சு, அதை எப்படி கொண்டு வந்தாங்க, அது எது இத்தனை வருஷமாக வச்சுருந்து அது இவ்வளோ தூரம் ரீச் கொடுத்து அண்ட் இப்போ வந்து மாற்றிருக்காங்க, அது வரைக்கும் அதுக்கான ஒரு வீடியோ வந்து நான் செப்பரேட்டாக மேக் பண்ணி எக்ஸ்பிளனேஷன் வீடியோவை வந்து நான் அப்லோட் பண்ணுறேன். ஆனால் பட் நீங்கள் கீழே கமெண்ட்ஸில் லீவ் பண்ணுங்கள், கண்டிப்பாக கண்டிப்பாக நான் வந்து அதுக்கான ஒரு விஷயத்தை வந்து போகிறேன். அதே மாதிரி ஆனால் ஒரு ஷார்ட்ஸாவோ இல்லை அடுத்த ஒரு வீடியோலையோ நீங்கள் கேட்குறீங்க இல்லை நீங்கள் கேட்கலைனாலும் கண்டிப்பாக நான் வந்து எத்தனை வருஷமாக இருந்துச்சு அப்படிங்கிறத நான் வந்து ஒரு வீடியோவில் வந்து நான் சொல்கிறேன். எனிவேஸ், இப்போ மாற்றினதுக்கான ஒரு காரணம் எலன் மஸ்க் வந்து இந்த ஒரு விஷயத்தை மாற்றினதுக்கான ஆக்ஸ் அப்படிங்கிறத கொண்டு வந்ததுக்கான காரணம் இதுதான். அண்ட் 24/7/2023 அன்னைக்கு அண்ட் லாஸ்ட் வீக் வந்து மாற்றிருக்காங்க, அண்ட் இதே சண்டே தான் நினைக்கிறேன். ஆமாம், சண்டே தான் சம்திங் வரும்னு நினைக்கிறேன். 24 அப்படிங்கிற போது இந்த ஒரு விஷயத்தை வந்து மாற்றிருக்காங்க. என்ன நடக்கும் இல்லை இனிமேல் என்ன நடக்க போகுது, இதுக்கான ரீசன்ஸ் என்ன, இன்னும் ஒவ்வொன்றா வந்து அப்டேட் ஆகிட்டே இருக்கும்ல. கண்டிப்பாக வந்து இப்போ நம்ம வந்து கோத்ரூ பண்ண அளவுக்கு வந்து இவ்வளோ விஷயங்கள் வந்துருக்கு, இதை தாண்டி நிறைய விஷயங்கள் இருக்குது, ஒரே வீடியோ நம்ம வந்து எல்லாத்தையும் சொல்ல முடியாதுல்ல. ஆனால் இன்னமும் மோர் அப்டேட்ஸ் வந்து வரும்ல, அதை கண்டிப்பாக நம்ம வந்து எல்லாத்தையுமே வந்து அப்டேட் பண்ணுவோம். ஒரே வீடியோ நம்ம எல்லாத்தையுமே வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிடுறோம், அடுத்தடுத்த வீடியோஸில் வந்து நம்ம கண்டிப்பாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். இந்த ஆக்ஸ் அப்படிங்கிற இந்த ட்விட்டரோட நியூ லோகோ எத்தனை வருஷம் வரைக்கும் இனிமேல் வைப்பாங்க அப்படிங்கிறத நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத அதையுமே நீங்கள் கீழே வந்து சொல்லுங்கள். அதையும் அடுத்த வீடியோலையோ இல்லை நீங்கள் கேட்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட்ஸில் லீவ் பண்ணிங்க அப்படின்னா அடுத்த ஒரு வீடியோவில் அண்ட் ஷார்ட்ஸ்லையோ அண்ட் ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோவில் வந்து நான் வந்து ஒரு செப்பரேட்டான வீடியோ வந்து எடுத்து வந்து நான் கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன். இந்த ஒரு விஷயம் வந்து நிறைய பேருக்கு வந்து தெரியாமல் இருக்கும், என்ன ஒரு காரணத்துக்காக இப்போ மாற்றினாங்க, அது என்றைக்கு மாற்றினாங்க, ஏன்னா நம்ம ஃபோனில் நிறைய பேர் வந்து தேடியிருப்போம், ட்விட்டர் யூஸ் பண்ணுற அத்தனை பேருமே வந்து ஏன்னா புதுசாக இருக்குது லோகோ புதுசாக இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை வந்து ஏன் இதுதான் இப்போ ஒரு ரீசன் மாற்றுறதுக்கான ஒரு சேஞ்ச் பண்ணதுக்கான லோகோவை பார்ப்போம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிற விஷயத்தை. நம்ம சரி பண்ணால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தை பில் பண்ணிருக்கோம், அதே மாதிரி பண்ணி கொடுத்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய விஷயம் தெரியும் அப்படின்னா நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்ன நீங்கள் பெஸ்ட்டாக ஃபாலோ பண்ண விஷயம்னா சோஷியல் மீடியாவில் கௌதம் சப்ஸ்கிரைப் பண்ணால் நம்மளோட ப்ரொஃபைல்ஸ் வந்துடும், நீங்கள் பெஸ்ட்டாக ஃபாலோ பண்ணிக்கலாம், காண்டாக்ட் பண்ணிக்கலாம், கண்டிப்பாக ரெஸ்பெக்ட்லி ரெஸ்பான்ஸ் வந்து இருக்கும். என்னைக்கு பெஸ்ட்டாக ஃபாலோ பண்ண விஷயம்னா கண்டிப்பாக நீங்கள் அதில் போய் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், ட்விட்டர் எல்லாவோட லிங்க்ஸுமே வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், போய் மறக்காமல் செக் அவுட் பண்ணி பாருங்கள். அடுத்த நிமிஷம் பண்ணலாம், பாய்.